தேர்தல் அறிக்கை 12ஆம் தேதி ஈவினிங் ஒய்எம்சி பொதுக்கூட்டத்தில் அடுத்த கட்ட வேட்பாளர் பெரிய வரிசையா வரும் தகவல் தானே எதுவுமே உண்மையானது அப்புறம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் கூட்டணி வந்து பல கட்சிகளோட பேசுவோம் அது முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறது தான் நமக்கு அவங்களுக்கும் நல்லதுங்கிறது தர்ம சங்கடம் யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஒன்றும் ரகசியம் கேட்குறேன் எதுவுமே முடிந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்கிறது தான் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் இன்னும் நிறைய கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கோம் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கும் कूटी நீ பிரச்சாரத்துக்கு போறப்ப சொல்லப் போறடே அது தெரிய போகுது அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஏமாற்று அறிவிப்புகளுக்கெல்லாம் மக்களை ஏமாற்று அறிவிப்புகளுக்கெல்லாம் நிச்சயம் வாக்களிக்க மாட்டாங்க இருக்கும் ஏன்னா நாட்டில் எவ்வளவு கடலில் நாடு தள்ளாடுதுன்னு தெரியும் இந்த கடல் இருக்கிறப்ப மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வறட்சி அடையக்கூடிய திட்டங்களும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற திட்டங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற திட்டத்தை தான் நாங்கள் அறிவிப்போம் அதை நிச்சயம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு தந்தவுடன் நிச்சயம் அதை செயலாற்றும் கடலில் தள்ளாடுற தமிழகம் எப்படி வந்து வெற்றி நடப்போம் அரசு அடிப்படத்தை வீணாக்குறாங்க தான் எல்லாருக்கும் தெரியுவேன் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெற்றி நடையெல்லாம் போடல தள்ளாடுது கடல்லன்னு சொல்கிறேன்